அருணாச்சல பிரதேச எல்லைக்கு மிக அருகில் இருக்கிற திபெத்தோட லாசாவில் சீன அதிபர் ஜீ ஜின்பிங் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஜீ ஜின்பிங் இந்த பயணம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கவில்லை அப்படின்னு சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவோட பரம எதிரியான பாகிஸ்தான் மாதிரியே சீனாவும் இந்தியாவோட பார்டர்குள்ள மூக்க நுழைச்சு அடிக்கடி குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. லடாக்ல இந்தியா சீனா எல்லையில கடந்த ஆண்டு பெரும் பிரச்சனைய சீனா உண்டு பண்ணினாங்க. இது தவிர இந்தியாவில் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துடைய பல பகுதிகளையும் தங்களுடைய எல்லை அப்படின்னு சீனா பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் அப்படின்னு சீனா சொல்றாங்க. அருணாச்சல பிரதேசத்தை வளைச்சு போடுறதுக்கு எல்லையில என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமோ அனைத்து சர்ச்சைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க சீனா. அருணாச்சல பிரதேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற சீனாவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய திபெத் பகுதியில பல்வேறு பணிகளையும் சீனா இப்ப மேற்கொண்டு வர்றாங்க. சில வாரங்களுக்கு முன்புதான் திபெத்துடைய தலைநகர் லாசா மற்றும் நிங்ஷி இடையிலான 435.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு புல்லட் ரயில் சேவையை சீனா தொடங்கினாங்க. அருணாச்சல பிரதேசத்துடைய எல்லை பகுதியிலேயே இந்த புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால மறுபடியும் பதற்றம் அதிகமாகிதான் இருக்கு. இந்த நிலையில தான் அருணாச்சல பிரதேச எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திபெத்துடைய லாசாவுக்கு சீன அதிபர் ஜீ ஜின்பிங் திடீர்னு ஆய்வு மேற்கொள்ள வந்திருக்கிறாரு. திபெத்ல இருக்கிற நிங்ஷி மற்றும் லாசா உள்ளிட்ட பகுதிகளில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல ஆய்வு நடத்தியிருக்காரு ஜீ ஜின்பிங். ஜீ ஜின்பிங் இந்த பயணம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கவில்லை அப்படின்னு சீனாவுடைய மீடியாக்கள் தெரிவிக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான செய்தி நிறுவனமான ஜின்ஹுவா வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில அதிபர் ஜீ ஜின்பிங் புதன்கிழமை நைங்கி மெயின்லிங்க் விமான நிலையத்துக்கு வந்ததாகவும் உள்ளூர் மக்களும் பல்வேறு இனக்குழு அதிகாரிகளும் அவரை அன்போட வரவேற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நியாங் நதி பாலத்தையும் பார்வையிட்டதாகவும் யர்லாங் ஜாங்போ நதி மற்றும் நியாங் நதியுடைய படுகையில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத அதிபர் ஜீ ஜின்பிங் ஆய்வு செய்திருக்கிறதா அந்த செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்கு. ஏற்கனவே இலங்கையை வளைச்சு போட்டு தென்னிந்தியாவுக்குள்ள கால் பதிக்கக்கூடிய முயற்சியில சீனா இறங்கி இருக்கு. இப்போ அருணாச்சல பிரதேச எல்லையிலையும் சீன அதிபர் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறது பல்வேறு யூகங்களையும் கிளப்பி இருக்கு. இதனால இந்திய எல்லை பகுதிகளில் கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு.